வியூவர்ஸ், வெல்கம் டு அபர்ணா சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மேட் ஆங்கிள்ஸ் மாதிரியே கிரன்ச்சியா மொறுமொறுன்னு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி செய்ய போறோங்க. இது குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு மட்டும் இருந்தால் போதும், சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் சூடாக ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறேங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உப்புமா நல்லா கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுக்கணுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, சுற்றும். ஸோ வந்து சும்மா அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு ரவுண்டாக வந்து உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோங்க திரும்ப. ஸோ பாருங்கள் என்ன மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறிட போகிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் நல்லா ஆறிடும் இப்போ. ஸோ இப்போ வந்து நல்லா கையை கழுத்தம் கொடுத்து நல்லா பிசைய ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் கையில். எண்ணெய் எடுத்து நல்லா வந்து பிசைய போகிறேன். பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்து உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிரித்து உருட்டி வச்சுக்கோங்க. எடுத்து அடுத்துதான் ஒரு சப்பாத்திகள் எடுத்து நான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து அதை நல்லா தெளிச்சிருக்கேன். போட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா சப்பாத்தியமாக நல்லா நீளமாக தேய்க்க போகிறோங்க. நம்ம இப்போ வச்சுட்டு நீளமாக தேய்ச்சிட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து வெட்டி விட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நான் வெட்டி விட்டுருக்கேன். இப்போ இதுலேருந்து 3 ஸ்லைஸ் லாங் ஸ்லைஸை நான் வந்து குறுக்க ஒன்றுக்கு கட் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா கூட டைமண்ட் ஷேப் கூட நார்மலாக வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோங்க. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1 by 1 போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. உடனே எடுத்துடக்கூடாது. இது ஸ்டார்டிங் போட்டு நல்லா வந்து புஸ்ஸு எழுந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நான் திரும்ப ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் இப்போ இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ பவுடரும் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு மேடங்கல்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது கிடச்சினா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் ஆட்டிட் கண்ணில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி நான் பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.